பெருமா முன்னாடியே வச்சிருக்கேன். இது நான் பூஜை பண்ற இடம். இங்க வர கிருஷ்ணர். வீட்டுக்கு முன்னாடியே பெருமாள். இப்படி வச்சு டெய்லியும் சாமியை கும்பிட்டு உட்காந்துருக்கேன். இப்படி சாமி வீட்டில் உட்காந்துட்டு முன்னாடி பெருமாளை வச்சு உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு யாராவது பேர் வச்சுட்டு இருப்பாங்களா? இவங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அவளை காப்பாத்துறதுக்கு. அவளுக்கு பத்தியாகும். தப்பு பண்றவன் நல்லவளாகும். தப்பே பண்ணாதவன் அவள் பேரை நான் வாங்கணுமா? நான் எதுக்கு அந்த பேர் வாங்குறேன்? எங்கிட்ட நிரூபிச்சாச்சா? எனக்கு கலைமணி நாட்டி விசாரதப்பட்ட கவர்மெண்ட் அந்த காலத்துல கொடுத்துருக்குது. நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டம். ஆண்டவனும் என்னை நல்லதான் வச்சிருக்கிறான். ஆண்டவனோட ஆன்மீகத்துல போறனால ஒரு டான்ஸ் டீச்சர் எப்படி வேணா இருப்பாங்க. அவங்க போற பாதை நம்ம நேரா இருக்கும். நேரா போனா நேரா வரலாம். நாட்டியக்கலை. நான் டான்ஸ் டீச்சர். டான்ஸ் டீச்சர்னா என்ன? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற டீச்சரா? நடராஜருடைய நாட்டியக்கலை. அந்த நாட்டிய கலையை படிக்கணும்னு எவ்வளோ ஒரு கொடுப்பின வேணும். எல்லாராலையும் நாட்டியம் ஆட முடியுமா? இல்லை அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நான் நாட்டியம் ஆடிட முடியுமா? ஒரு ஸ்டெப்பை போட முடியுமா? இல்லை இந்த கலெக்டர்னால ஒரு ஸ்டெப்பு போட முடியுமா? இல்லை இவளால் தான் போட முடியுமா? எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு மாசத்துலயே சூப்பராக நாட்டியமா அந்த அளவுக்கு சொல்லுவோம். அந்த தெய்வீக கலையை படிச்சு 7 வயசுலேருந்து படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க 25 வருஷம் ஒரு கேவலமானவளை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்கிறவங்க தூரா சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி இருக்கலாம். கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு தெரியக்கூடாதான். என்னை விசாரிக்க கூடாதான். தெரியாம திருட்டுத்தனம் பண்ணணுமா? இது எந்த நாட்டிலையாவது எந்த ஊர்லயாவது நடந்துட்டு இருக்குதா? இந்த மாதிரி ஒரு கேஸ், விசித்திர கேஸ், விசித்திர வழக்கு. இதெல்லாம் ஒரு சரித்திரத்துல வந்து கேள்வியாக விட்டுருக்கு.